பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் +2 மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஆர் ஆதிசுவாமி வெற்றியடைந்தார். 1980 ரத்னராஜ் என்பவர் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1984 எஃப்எம் ராஜரத்னம் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏ பவுலையா வெற்றியடைந்தார். 1991 ஏ பவுலையாவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1996 திமுக சார்பில் போட்டியிட்ட ரா பெர்னார்ட் வெற்றியடைந்தார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி பச்சமால் வெற்றி பெற்றார். 2006 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எஸ் ஜெயபால் வெற்றி பெற்றார். 2011 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜே ஜி பிரின்ஸ் வெற்றி பெற்றார். 2016 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஜே ஜி பிரின்ஸே தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் குளைச்சல் சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் தலா 2 முறை மட்டுமே வென்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 6 முறையும், ஜனதா கட்சி மற்றும் ஸ்தாபன காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. பாஜக இந்த தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு 2ம் இடத்தை பிடித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார்? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் சார் இன்னும் 5 வருது, யார் வந்தால் நல்லா இருக்கும்? எடப்பாடி நல்லா செய்யறாரு ஏழைகளுக்கு. தெரியல தான் வரும், ஒன்றும் பயமில்லை. அதுதான் வரும், பயிராண்டாம் போய் எடப்பாடி தான் நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வரணும், நல்லா செய்யற மக்களுக்கு. ஏழை மக்கள் உதறாரு, எந்த திட்டத்தையும் வேணும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நல்லமாக செய்யறாரு. பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எதிர்பார்க்கும். பழைய காமராஜர் ஆட்சி நிலையான ஆட்சியை தரவங்களே ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவங்க வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும், நாட்டு நடப்பு புரிஞ்சிச்சு நல்லா செய்யக்கூடிய ஒரு தலைவர். ஸ்டாலின் அவர்கள் தான் இனி நாடு முன்னேற்றம் வரணும்னா அவங்க தான் வரணும். தினகரன் வரணும். கட்சியை அந்த ஏடிஎம்கே காப்பாற்றினது அவர். என்னுடைய கையிலே ரெட்டில் மோதிரம் போட்டிருப்பேன். சின்னத்தை முடக்கினது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸை பழையபடி முதல் துணை முதலமைச்சர் ஆனோன்னா அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் டிடி தினகரன் தான். காரணம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு மற்றபடி எல்லா தொழிலாளர்களோட எல்லா வளர்ச்சிக்கும் முக்கிய காரணம் திமுக. டிஎம்கே ஆட்சி வரலாம். இதெல்லாம் விலைவாசி, ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க சிட்டம். அதெல்லாம் யார் சாமானிய மக்களுக்கு ஒன்றும் ஏற்றக்கூடிய உள்ளது இல்லை. அதனால் டிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நாம் தமிழர் ஒரு மாற்றம், ஒரு மாற்றத்துக்கு அதிமுக திமுக அந்த உலகத்துக்கே ஆகாது. அதில் மாற்றமே கிடையாது, மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கண்டிப்பா. அதனால் வந்து இன்னும் வருங்காலத்தினுடைய என்ன சங்கிகள் இருக்காங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். எடப்பாடி இரட்டலை. எடப்பாடி வந்தாலும் நல்லாயிருக்கும். காரணம்னா கலைஞர் குடும்பம் வந்து ஒரே குடும்ப அரசியல் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அவர் குடும்ப வாரிசில் தவிர வேறு தாழ்த்தப்பட்ட அடிமட்ட தொண்டனுக்கு எந்த பதவியும் கிடையாது. அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க குடும்பத்திலே நடத்துகிறாங்கள திமுக, அது சரி வராதுல்ல. வெளியே யாரையுமே போட மாட்டேக்காங்க, அதனால் இவங்க தான் வரணும். எடப்பாடி மீண்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன காரணம்? எல்லாமே நல்லா செய்கிறாரு. முன்னே அம்மாவோட நல்லா செய்கிறாங்கிறங்க மாதிரி மத்தியில் பேச ஆரம்பித்தாங்க. மக்கள் மத்தியில் எல்லாம் நிற்காரு. அடிமட்ட தொண்டர்லேருந்து சாதாரண மக்கள் வரையும் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் வாய்ப்பு. எடப்பாடியோட வந்தாங்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவுக்கு கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு அப்பாயின்மெண்ட் அதுன்னு எதுவுமே கிடையாது. படித்தவங்களுக்கு இன்றைக்கி 45 ஆகுதுனா ஒரு அப்பாயின்மெண்ட் எதுவுமே எல்லாமே செத்துவே தான் இருக்கிறான். இந்த அப்பாயின்மெண்ட்டில் மீண்டும் திரும்ப அந்த பீரியடில் போட்ட மாதிரி எல்லாம் வந்தால் நாட்டில் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். நான் டிஎம்கே தான் போடுவேன்.
ராமாண்டாலும் சரி ராவணாண்டாலும் சரி நோட்டா ஜிஎம்கள் வந்து இங்கே வந்து தாமிரபரணி ஆறு கருமணி நதியில் நிறைய திட்டத்தை அமைக்கிறது வந்து அப்போ தான் அவர் ஏற்பாடு அந்த டிஎம்கே பீரியடில் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க புரியுதா மற்ற நேரம் ஏடிஎம்கள் எதுவுமே பண்ணலை அவன் வந்தாலும் ஏடிஎம்கே இதுவும் இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து ஏடிஎம்கே வந்து ஒரு காலம் தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது டிஎம்கே வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ஸ்டாலின் வரணும் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் காரணம் வந்து என்ன டீசல் ரேட்லாம் ஒருபாடு ஏறிட்டு வேறு சிலிண்டர்லாம் ரேட்டு கூடியிருக்கு அதனால் பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப பேடாக போய்கிட்டே இருக்குது அதனால் வாகனத்தில் வச்சுட்டு ஒன்றும் இப்போ நாங்கள் கட்டுப்படி ஆகலை இப்போ டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதி எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதாவது டீசல் ரேட்டு எங்கேயோ இருந்தது எங்கேயோ போயிட்டு நாங்கள் அதே வாடகை தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் புரியுதா இல்லையா அதே மாதிரி பம்பர் எடுக்க சொல்கிறாங்க அதை எடுக்க சொல்கிறாங்க இதை எடுக்க சொல்கிறாங்க அதனால் அது நமக்கு சரியாக தோதுவாக வரல டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் அத்தியாவசிய கட்டுமான தொழில்களில் கம்பி வேலை மாதிரி சிமெண்ட் வேலை எல்லாமே இருந்து மக்கள் எங்களுக்கு வீடுகள் ரொம்ப கான்ட்ராக்ட்லாம் பாதிப்பு அது மாதிரி வந்து விவசாயிகள் பிரச்சனை அதில் நம்ம ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ ஆட்சி வந்து நல்லா தான் இருக்குது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் மறுபடியும் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அமைதியான தமிழ்நாடாக இருக்குது எடப்பாடி நம்ம ஏரியா தொகுதியெலாம் நல்லா செஞ்சுருக்காங்க எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி யார் யாருக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரட்டும் எடப்பாடி வந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் எடப்பாடி வந்தால் தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு கடற்கரையில் நல்ல உதவி செய்கிறாங்க பழனிசாமி என் ஆட்சி பரவாயில்ல மாதிரி தெரியுது அதனால் அவளை அந்த ஆளுங்கட்சியே வரட்டும் டிஎம்கே வந்தாலும் ஒரு மாற்றம் வந்தாலும் நல்லா இருக்குது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை டிஎம்கே கலைஞருடைய காலத்தில் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த நன்மைகள் தொடரணும்னா திரும்ப டிஎம்கே வரணும் இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்க்கும் பொழுது நிறைய இதுகள் இருக்குது ஊழல்கள் நமக்கு வந்து டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து விவசாயிகளுக்கு நல்லா பண்ணுவார் ஏழைகளுக்கு நல்லா உதவி பண்ணுவார் மற்றபடி இப்படி இப்போ இருக்கிறது வந்து ரெண்டுமே பொம்மாட்டம் தான் எடப்பாடியும் மோடியும் சேர்ந்துட்டாங்க அதனால் வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேச முடியாது இனியுள்ள காலங்களில் தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே தேவை கண்டிப்பாக எடப்பாடி பரவாயில்லை அவர் நல்லா செய்கிறார் மக்களுக்கு இந்த கொரோனாவிலேருந்து மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க எடப்பாடி நல்லா செய்கிறாங்க அதேமாதிரி எங்கள் ஊருக்குமே நல்லா செஞ்சுருக்காங்க கடற்கரை மக்களுக்கு எல்லோரும் நல்லா செஞ்சுருக்காங்க அதேமாதிரி விவசாயி மக்களுக்கும் எடைப்படி நல்லா செஞ்சுருக்காங்க அதையும் குச்சம் குறைஞ்சா எங்களை பொறுத்தளவுக்கு எடைப்படி வர்றது நல்லது எங்கள் ஊருக்கு இப்போதைக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு தூண்டில் விளைவுன்னு ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு அது ஏடிஎம்கே பீரியடில் தான் நடந்திருக்கு இப்போவும் அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க அவங்க பீரியடில் தான் நடக்குது அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும் இது எனக்கு என் எடப்பாடி தான் வரணும் என்ன காரணம் சார் என்ன காரணம் எங்கள் அம்மா மாதிரி அவர் செய்தார் இந்த முறையாவது மாற்றம் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும் இதுதான் எங்களுடைய பொதுவாக கருத்து எனக்கு தெரிஞ்சு திமுக கண்டிப்பாக இந்த ட்ரிப் ஏன்னா திமுகனா அம்மாவும் வந்து ஆட்சிங்கிறது வந்து நல்ல ஆட்சி நடந்தது ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக என்ன ஆச்சுன்னா அம்மாவுக்கு வந்து போன பிறகு இப்போ எடப்பாடிலாம் இன்றைக்கி வந்து தூள்ட்டாங்கன்னா யாருமே தெரியாத ஆளுக்கு அவங்க எடப்பாடிங்கிறவங்க ஆனால் திமுக அந்த அரசியல் வந்து இன்றைக்கி ஒரு ஊர்னால வந்து திமுகவில் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் கண்டிப்பாக தெரியும் அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது திமுக இரண்டாயிரத்தி 2021 ஆதன் தமிழின் தேர்தல் களமானது கன்னியாகுமரி குளச்சல் தொகுதியில் மக்களின் மனநிலை அந்த மக்களின் எண்ண ஓட்டம் அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் தற்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தொடர வேண்டுமா உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருந்தோம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய திரு பிரின்ஸ் அவர்கள் தான் வந்து கடந்த 2016 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினரானார் கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் பெற்று அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரானார் ஆனால் பெரிய அளவுக்கான டஃப் கொடுக்குற அளவுக்கு போட்டியாக இருந்தது கடந்த காலங்களில் பிஜேபி தான் இப்போதும் அந்த தொகுதி குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை பிஜேபியின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக தான் தெரிகிறது இந்த நாகர்கோவில் அதே போல குளச்சல் இந்த ரெண்டு பகுதிகளுமே பிஜேபியினுடைய செல்வாக்கு கூடிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரின்ஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதை உணர முடிகிறது பல இடங்களில் இந்த முட்டம் போன்ற பகுதிகள் அதே போல மீனவ கிராமங்களில் ஒரு சில இடங்களில் மக்களோட கருத்து கணிப்பு கேட்டபோது அந்த மக்களின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மீண்டும் திமுக காங்கிரஸ் அதாவது குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவு இந்த இடத்துல கொஞ்சம் பெருகிட்டு இருக்கிறது தெரியுது காங்கிரஸ் தான் அங்கே சீட்டு எப்பவுமே வழக்கம் போல வாங்கும் இந்த முறையும் அவங்க தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே எச் வசந்தகுமார் அவர் வந்து மறைந்து விட்டதனால் அந்த நாடாளுமன்றத்துக்கு அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சில கருத்து தெரிவிக்கிறாங்க மக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வரட்டும் அப்படின்றாங்க ஆனால் பாஜகவுக்கும் இங்கே பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது இந்த மண்டைக்காடு பகுதிகள் ஏற்கனவே வரலாற்றில் பெயர் பெற்ற பகுதி அந்த மண்டைக்காடு கலவரம் நடந்த பகுதி அந்த பகுதியில் கூட நம்ம மக்களிடம் கருத்து கேட்டபோது நாகர்கோவிலில் சொல்கிற மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்து விரோத கட்சி திமுகன்னு சொல்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னாங்க
இந்துக்களுக்கு எதிராக செயல்படாத ஒரு கட்சி இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஈக்குவலைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த முறை 2016 தனித்து கேட்டி பச்சையம்மாள் நின்னாங்க. ஆனால் இந்த முறை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ரொம்ப டஃப் கொடுக்கும், ரொம்ப போட்டியாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. மக்களின் கருத்துக்கள் என்ன ஓட்டங்கள் என்ன இருக்குன்னா இருதரப்புக்கும் சமமாக இருக்குது, போட்டி கடுமையாக இருக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக யார் நின்றாலும் அதிமுகவோ பாஜகவோ நின்றாலும் போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக மக்களின் கருத்துக்களின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி குளச்சல் தொகுதி. இந்த குளச்சல் தொகுதிக்கு களத்திற்கே சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த ஆதன் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு மாதேஸ்வரன் அவர்கள் சொல்லிய கருத்து அடிப்படையில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இந்த பகுதியில் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக இருப்பதாக தான் அவர் பார்த்துருக்கிறாரு அதிமுக கூட்டணியோடு இருக்கிறதுனால. ஸோ நம்முடைய பார்வை அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த இடத்துல அதிகமான முறை வென்ற கட்சி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். இப்போதும் சிட்டிங் எம்எல்ஏவாக பிரின்ஸ் அவர்கள் தான் இருக்கிறாரு. போன முறை பிரின்ஸிற்கும் பாஜகவிற்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20,000 அதிகமானது. ஸோ இந்த முறை மிக நிச்சயமாக அது காங்கிரஸ்க்கான ஒரு தொகுதியாகத்தான் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் ஒரு 4வது 3வது இடத்துல மதிமுக இருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே மதிமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருப்பதன் காரணமாக ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இங்கே டிஎம்கே அதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அதாவது திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ காங்கிரஸினுடைய பிரின்ஸ் அவர்கள் இந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்குது. இது என்னுடைய பார்வை. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.